அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் எல்லோரும் அறிவோம். பரிசுத்த வேதாகமம் மட்டுமே உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதையும் உலகம் எப்படி அழிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக விளக்கி கூறுகிறது. மனிதன் இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தற்காலிகமானது என்றும் மரணத்திற்கு பிறகு மனிதன் நித்தியமாக வாழப்போகிறான் என்பதையும் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. இந்த உலகங்களை பற்றியும் மரணத்திற்கு பின் சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்பதை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர்? நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை மறுபடியுமாக நான் செலுத்திக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை, ஒருவேளை நீங்கள் கேள்விப்படாத ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். மூன்று உலகங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒருவேளை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை பற்றி மட்டுமே நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துக்கு முன்பதாக ஒரு உலகம் இருந்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. அது என்ன என்பதை பார்க்க போகிறோம். அதோடு கூட இந்த உலகமானது அழிந்து போக போகிறது, இதற்கு பின்பதாக ஒரு உலகம் இருக்கிறது என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அந்த உலக புதிய உலகத்துக்குள்ளாக நானும் நீங்களும் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் நம்மை படைத்த தெய்வன் விரும்புகிற ஒரு காரியம். அதை பற்றி இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3:5-7 நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். கவனமாக கவனியுங்கள். 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாதிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 உலகத்தை பற்றி இந்த 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதலிலே தேவனால் படைக்கப்பட்ட உலகம் அது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்த 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது எப்பொழுது படைக்கப்பட்டதாம்? பூர்வத்தில் என்று சொல்லி வாசிக்கிறோம். பூர்வத்தில் படைக்கப்பட்டது. வேதாந்தத்தினுடைய முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வத்தில் என்று சொன்னாலும் ஆதியிலே என்று சொன்னாலும் ஏறக்குறைய ஒரே அர்த்தமாக தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன? மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் உலகத்தை படைத்தார். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் படைக்கப்பட்ட பொழுது மனிதன் இல்லை. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் படைக்கப்பட்ட பின்பு தேவன் மனிதனை படைத்தார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக அவனை படைத்தான் சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்று சொல்லி அதே 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1 உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்ற அழகான சரித்திரத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று. உண்டாக கடவது என்று சொன்னார், உண்டாயிற்று. சர்வ அதிகாரமுடையவராய் இருக்கிறபடியினாலே உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது இந்த உலகம் உண்டாயிற்று. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது.
அப்படியானால் வானங்களும் இந்த நாம் பார்க்கிற இந்த பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. பெரும்பாலும் இந்த உலகத்திலே அதை அநேகர் நம்புகிறதில்லை. எல்லாம் தானாய் உண்டாயிற்று என்று சொல்லி விவாதம் பண்ணுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே தானாய் உண்டாகிறதில்லை. நான் கையிலே வைத்திருக்கிற இந்த புஸ்தகம் தானாக உண்டாகவில்லை. நான் கையிலே கட்டிருக்கிற கடிகாரம் தானாக உண்டாகவில்லை. இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த மொபைல் போன் தானாக உண்டாகவில்லை. இந்த பூமியில எதுவுமே தானாய் உண்டாகிறதில்லை. ஒரு மேஜை உண்டாயிருக்குமானால் ஒரு ஆசாரியன் அங்கே இருக்கிறான். ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை வெட்டி அளவெடுத்து சரியாக அழகான ஒரு மேஜையாக உண்டாக்க ஒரு மூளை தேவை, ஒரு அறிவுள்ள மனிதன் தேவை. அதை அழகாக டிசைன் பண்ணுகிறான், அதை உண்டாக்குகிறான். இவ்வளோ அழகான உலகத்தை உண்டாக்க வேண்டுமானால், அற்புதமான மனிதனை தேவன் உண்டாக்க வேண்டுமானால் அறிவுள்ள தெய்வம் தேவை இல்லையா? தேவை. தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இது தானாய் உண்டாகவில்லை, அல்லது அது ஒரு விபத்தினால் உண்டானதும் அல்ல, அது பரிணாம வளர்ச்சியினால் வந்ததும் அல்ல. பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வானங்களும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தையும் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 5வது வசனத்திலே பார்ப்போமானால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை பொறுத்த வரையிலே ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்பதாக இந்த பூமி வெறுமையாய் இருந்தது. அதாவது நீர் மட்டுமே, ஜலம் மட்டுமே, தண்ணீர் மட்டுமே நிரம்பி இருந்தது. வெளிச்சம் இல்லை, மலைகள் குன்றுகள் இல்லை, ஆறுகள் குளங்கள் இல்லை, சமுத்திரம் இல்லை. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மட்டும் இருந்தது. அந்த தண்ணீரில் இருந்துதான் தேவன் இப்பொழுது நாம் பார்க்கிற அழகான உலகத்தை உண்டாக்கினாராம். அதுவும் பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்று காரியங்களை சொல்லிவிட்டேன். ஒன்று, அது பூர்வ காலத்தில் உண்டாக்கப்பட்டது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. மூன்றாவது, ஜலத்தினின்று உண்டாக்கப்பட்ட உலகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த உலகமானது 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் அறியவில்லை. மனிதன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கடவுள் உலகத்தை படைத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படிதான் மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் முதலிலே படைத்த உலகத்தை தேவன் தண்ணீரினால் அழித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அழித்தார்? பாவம் பெருகினதுனாலே. மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்ட பொழுது பாவம் இல்லாதவனாய் உண்டாக்கப்பட்டான். ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை தெரிந்து கொண்டு தன்னை கறைப்படுத்தினபடினாலே தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 6:5-6 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. தேவனுடைய இருதயம் வேதனைப்பட்டது. ஏன் மனிதனை உண்டாக்கினேன்? மனிதன் தனக்கு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் விலகி போய்விட்டார். அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் மாறிவிட்டது. அதனாலே ஆண்டவர் என்ன செய்தார்? 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். அதே போல் ஆண்டவர் அந்த பூமியை அழித்தார். 40 நாட்கள் மழை, இரவும் பகலும் மழை. நாம் நினைப்பது போல மழை அல்ல, அது பயங்கரமான பூமியின் ஊற்று கண்கள் திறந்து கொண்டதாம். வானத்தின் மதகள் திறந்து கொண்டது போல மழை பெய்தது. பூமி தண்ணீரினாலே நிறைந்தது. உயரமான மலைகள் எல்லாம் முங்கி போயிற்று, எல்லாம் மாண்டு போயின.
இது வேதாம் சொல்லுகிற ஒரு காரியம். அந்த உலகத்தின் முகத்தை தேவன் மாற்றினார். இப்பொழுது நாம் இருக்கிற உலகம் வித்தியாசமானது. முதலில் இருந்த உலகம் வித்தியாசமானது. அந்த வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கிற உலகம் நமக்கு தெரிந்த உலகம், நாம் அறிந்திருக்கிற உலகம், நாம் இப்பொழுது பார்க்கிற உலகம். இது முதலில் இருந்த உலகத்துக்கு வித்தியாசமானது. எப்படி என்று நான் சொல்லுகிறேன். முதலில் உண்டாக்கப்பட்ட உலகத்திலே மழை இல்லை, மழை பெய்யவில்லை. பனியினாலே பூமி நனைந்தது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. அடுத்ததாக பருவ காலங்கள் இல்லை. இதை நம்மால் புரிந்து கொள்வது கடினமான ஒரு காரியம். ஆனால் இப்படித்தான் இருந்தது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது இருக்கிற உலகம், நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், இந்த உலகத்திலும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் பாவம் இருக்கிறது. முதல் உலகத்திலும் பாவம் இருந்தது, அதனாலே தேவன் அந்த உலகத்தை அழித்தார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலும் பாவம் இருக்கிறது. அப்படியானால் தேவன் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரா? ஆம், அழிக்க போகிறார். தண்ணீரினாலே அழிக்க போகிறாரா? இல்லை, அக்னியினாலே அழிக்க போகிறான்னு சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையினாலே, எந்த வார்த்தையினாலே உலகத்தை படைத்தாரோ அதே வார்த்தையினாலே தேவன் அழிக்க போகிறார் அக்னியை கொண்டு. நம்ப முடியல, ஆனால் வேதம் அப்படிதான் சொல்கிறது. நம்புகிறவன் தப்பிக்கொள்ளலாம், மிரட்டுகிறேன் என்று என்ன வேண்டாம், இதான் உண்மை. பாவத்திற்கு தண்டனை உண்டு. பிரியமானே, பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர் தண்டிக்கிறார்கள், குடிமக்கள் தவறு செய்தால் அரசாங்கம் கண்டிக்கிறது, பள்ளியிலே பிள்ளைகள் தவறு செய்தால் ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள். தவறு செய்கிற நாமே தவற்றை கண்டிப்போமானால் தண்டிப்போமானால் பரிசுத்தமுள்ள தெய்வன், பாவம் இல்லாத தெய்வம் பாவத்தை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவாரா என்று சொன்னால் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், அழிவுதான் பாவத்திற்குரிய சம்பளம். தேவன் இந்த உலகத்தை அழித்தார். ஆதியில் இருந்த உலகத்தை அழித்தார், தண்ணீரினாலே அழித்தார். இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினியினாலே அழிக்கப்பட போகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது தேவன் இந்த உலகத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார், இன்னும் அழிக்கவில்லை, ஆனால் ஒரு நாளில் அழிக்க போகிறார். அது எப்படி அழிய போகிறதாம்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அதே அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போம். வேதம் தெளிவா சொல்லுதுங்க, நேரடியாய் சொல்லுகிறது, மறைத்தெல்லாம் பேசவில்லை. ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார், அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அது எப்பொழுது வருமாம்? திருடன் வருகிற விதமாய், எதிர்பாராத நேரத்திலே நடைபெறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது என்ன நடக்குமாம்? வானங்கள் மடவென்று அகன்று போம். நாம் பார்க்கிற வானம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூதங்கள், இந்த பூமியானது வெந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ள எல்லாமே எரிந்து அழிந்து போம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் இல்லாமல் போய்விடும். இரண்டு உலகமே பாவத்தினால் தான் அழிகிறது. முதல் உலகமும் பாவத்தினாலே அழிந்தது, இரண்டாம் உலகமும் பாவத்தினாலே அழிகிறது. மூன்றாவது உலகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் புதிய வானம், புதிய பூமி என்று சொல்லி அழைக்கப்படுகிற உலகம். அந்த உலகத்திலே பாவம் இருக்காது, அதனாலே அந்த பூமி அழியாது. அது என்றென்றைக்குமாய் இருக்க போகிற உலகம். இது வேதம் சொல்லுகிற உண்மைங்க. மனிதரை தேவன் படைத்தது உண்மையானால், நீங்கள் இந்த பூமியிலே நானும் இந்த பூமியிலே வாழுகிறது உண்மையானால், ஒரு நாளிலே நானும் நீங்களும் மரிக்க போகிறது உண்மையானால், இந்த உலகமும் அழிக்கப்பட போகிறது உண்மை. எதுவுமே நானும் நீங்களும் டிசைன் பண்ணது கிடையாது, உருவாக்கினது கிடையாது. நீங்களும் நானும் பிறப்பதற்கு திட்டமிட்டு பிறக்கவும் இல்லை, திட்டமிட்டு மறிக்க போகிறதும் இல்லை. எல்லாவற்றையும் திட்டமிட்டவர் தெய்வம். அதே போல இந்த உலகத்தை உண்டாக்கினவரும் அவர்தான், உலகத்தை அழிக்க போகிறதும் அவர்தான்.
அவரை கேள்வி கேட்க யாருக்கு உரிமை இல்லை. ஆனால் அவர் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் சொல்லிவிட்டார். முதல் உலகம் பாவத்தினாலே அழித்தேன், இரண்டாம் உலகத்தையும் பாவத்தினாலே அழிக்கப் போகிறேன், தப்பிக்கொள்ளுகிறவன் தப்பிக்கொள் என்று சொல்கிறார். எப்படி தப்பிப்பது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதை தான் இந்த பரிசுத்த வேதாகமம் பேசிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானுள்ளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பேசும் பொழுது, பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நாங்கள் பேசும் பொழுது, எதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கான வழி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்று சொன்னாலே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்பதுதான் பொருளாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு காரணம் மனிதரின் பாவத்தை தொலைப்பதற்காக. அவர் சிலுவையிலே மரித்ததற்கு காரணம் மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்காக மரித்தார். அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. அவர்தான் தெய்வம் என்பதை நம்ப வேண்டும். அவர்தான் இந்த உலகத்திலே நம்ம பரிகாரியாய் வந்தார் என்பதை நம்ப வேண்டும். அவருடைய சிலுவை மரணம்தான் நமக்கு பாவ பரிகாரம் என்பதை நம்பி அதை நாம் விசுவாசிப்போமானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் நாம் மரித்த பின்பு அந்த புதிய வானம் புதிய பூமியிலே அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே வாழ முடியும். பிரியமானே, நீங்கள் இந்த பூமியிலே நிரந்தரமாய் வாழப்போகிறதில்லை. ஒரு நாளிலே நானும் நீங்களும் மரிக்கப் போகிறோம். ஆனால் எங்கே போக போகிறோம்? ஒரு மனிதன் மரித்து விடுவானால் போய்விட்டார் என்று சொல்லுகிறோமே, எங்கே போனார்? நல்லா யோசிங்க. மிக முக்கியமான ஒரு காரியம், மரணம் எந்த நிமிஷம் நமக்கு வரலாம், ஆனால் மரித்த பின்பு எங்கே போக போகிறோம்? ஆண்டவர் மூன்றாவது இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அதுதான் பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே வாசிப்போமானால் 21வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். புதிய வானம் புதிய பூமியை கண்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் பரலோகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பிரியமானே, ஏமாறுந்து போக வேண்டாம். ஒரு சிறு காரியத்தை கூட மனிதனாலே மாற்ற முடியாது. நம்முடைய மூச்சை நம்மாலே காக்க முடியாது. நம்முடைய தலைமயிரை நம்மால் வெள்ளையாக்கவும் முடியாது, கருப்பாக்கவும் முடியாது. நம்முடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி மனிதன் ஆசைப்பட்டாலும் வாழ முடியாது. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் தெய்வன் படைத்த ஒரு காரியம். இதை நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படியால் மறித்த பின் எங்கே போக போகிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், நான் மூன்றாவது வானத்தையும் பூமி உண்டாக்கி வைத்திருக்கிறேன் உங்களுக்காக. அங்கே பாவத்திலே கரைப்பட்ட மனிதன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். நீங்கள் ஒத்துக்கொண்டால், இதை நீங்கள் நம்பினால், நீங்கள் அவரோடு கூட என்றென்றைக்குமாய் வாழலாம். இந்த பூமியிலே நீங்கள் எத்தனை கோடிகளை சேர்த்து வைத்தாலும் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளவுதான் வாழ முடியும். அதற்கு மேலே எந்த மனிதனும் வாழ முடியாது. ஆனால் நிரந்தரமாய் தெய்வத்தோடு கூட வாழ வேண்டுமானால், சொர்க்கத்திலே வாழ வேண்டுமானால், பரலோகத்திலே வாழ வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்க எந்த மதத்தில் இருக்கீங்க நான் கேட்கல, ஆனா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பாவம் மன்னிக்கப்பட என்ன வழி என்று சொல்லி கேட்டால், பிரியமானே, தெய்வம் மனிதனாய் வந்தார். எதற்காக சொன்னால், மனிதனுடைய பாவத்தை போக்கும்படியாக வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகராக இந்த பூமியிலே வந்தார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும்
பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெப செய்யலாம். எங்களை நேசிக்கிறல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாய் சொல்லி இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். இந்த பூமி நிரந்தரமானதல்ல, அவளுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு நிரந்தரமான இடத்திற்கு வரக்கூடிய ஆயத்தத்தை அவர்கள் செய்ய கிருபை தாரும். நீர் ஏற்படுத்தியிருக்கிற வழியை விசுவாசிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். மனிதர்களே மனிதர்களே, கொஞ்சம் நெல்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதர்களே மனிதர்களே, கொஞ்சம் நெல்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே, கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே, இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே. எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதே, எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன். இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா, இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் நீ வா.
இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா, இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் நிவா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா, வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா. தூங்கும் போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா, தூங்கும் போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா, அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் நிவா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா, அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் நிவா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம், பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம். மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம், மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம். அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். ஆதியிலே தெய்வம் படைத்த உலகத்தை பாவத்தின் நிமித்தம் தண்ணீரினால் அழித்தார் என்றும், இப்பொழுது இருக்கும் உலகமும் பாவத்தின் நிமித்தம் அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது என்றும், மரணத்திற்கு பின் உள்ள உலகில் தெய்வத்தோடு சந்தோஷமாக நித்தியமாக வாழ்வதற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டோம். நம்முடைய பாவ மன்னிப்பிற்காகவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து மரணத்திற்கு பின் உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவன் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.